de là. மசாலா தோன்றது காய்ச்சி கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டு ரெண்டு சுத்து சுத்தினா போதும். தெரிஞ்சிருக்கு. செல்லுப்பொடியா? ம், செல்லுப்பொடி. கருவாடு. தலைய கிள்ளி எடுத்துக்கிறது. எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணியில போட்டு கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் போட்டாச்சு. கடுகு போட்டுக்கலாம். என்னது இது? புளி கரைச்சுக்கலாம். கடுகு வெடிக்கலாம். புளி கரைச்சதா? சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கிறோம், இது சேர்த்துக்கலாம்.
கருவாடு கழுவி வச்சதை நல்லா புளிஞ்சு இந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க. நல்லா வறுவறுத்தான் அலமரம் இருக்கணும். இது நல்லா மொறிஞ்சு நல்லா வாசம் வரும். இது வரைக்கும் பார்த்துக்கலாம். வறுத்தோம் இப்போ இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ജ്യൂസ് വയ്ക്കാൻ അരിപ്പിയുണ്ട് നല്ല പെരിച്ച് അതെ പച്ചയല്ല ചിന്നതല്ല പെരിസ് ഇത് കൊഞ്ചം തന്നെ മുക്കുമ്പ ചുമ്പില്ല புளி அடிக்கிறதா? புளி அரைச்சிக்கலாம். புது புளி அது? ஆமாம். மசாலாவை அரைச்சத புளித்தண்ணியில் அரைச்சிக்கலாம். கலந்து வச்சுக்கலாம். நல்ல மறுபட்டாச்சு. மசாலா கலந்து வச்சுட்டு தண்ணிவேன் இதில் ஊற்றிக்கலாம். காய் என்ன போடணும்? காய் கத்திரிக்காயும் மாங்காயும் போடணும். முதல்ல கத்திரிக்காய் கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ள கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது வந்து குழம்பு கொஞ்சம் கொதிச்சு சுண்டுமல்ல உப்பு சரியாக்கும். மாங்காவே அறுத்து தனியாக வச்சுக்கலாம்.
காய் போட்டு வச்சோம். கொதிச்சிருச்சு, இந்த காய் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கழிஞ்சு போட்டா போதும். கத்திரிக்காயா போட்டுக்கலாம். அந்த விறகு நாங்க போட்டிருக்கோம். மாங்காய் போட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்ததுன்னா குழம்பு எடுத்துக்கல. உப்பு மதியான பார்த்துக்கலாமா? உப்பு பத்தலாமா? இந்த டைமில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பத்தல போட்டுக்கலாம். கொஞ்சதா ஒரு மினிட் இங்க புடிடா, நெட் போயிருந்து இல்ல 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 அது அடுத்து. ஆ சரி, ஆயிடுச்சா? ஆ ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு.